ஜப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று வெளியான பத்திரிகைகளின் செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்த பிரதான தலைப்பு செய்தியாக, சம்பள அதிகரிப்பு இல்லையேல் சகல அரச உத்தியோகத்தர்களும் போராட்டத்தில் குதிப்பர், தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை, 10,000 ரூபாய் கொடுப்பனவு மற்றும் ஏனைய கோரிக்கைகளை அரசாங்கம் வழங்க தவறினால் அனைத்து அரச ஊழியர்களும் காலவரையறையற்ற தொழிற்சங்க போராட்டத்தில் குதிப்பர் என்று இலங்கை அரச உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த சங்கத்தினர் கண்டியில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்போதே குறித்த சங்கத்தின் தலைவர் சுமித் கொடிகார இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இன்றைய ஆர்ப்பாட்டம் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கான ஒரு முதற்படி. பொதுமக்கள் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் சுமையை குறைக்கும் வகையில் 2022 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமின்றி சமூக ஊடகங்களில் அரச ஊழியர்கள் தங்கள் கருத்துக்களை வெளியிடுவதை தடுக்கும் வகையில் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையை திரும்பப் பெற வேண்டும். அரச ஊழியர்கள் நாட்டுக்கு சுமையாக இருப்பதாக நிதியமைச்சர் அண்மையில் வெளியிட்ட அறிக்கை மீளப் பெறப்பட வேண்டும். அது மட்டுமின்றி அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் வயதை 65 ஆக உயர்த்தும் தீர்மானத்தை கைவிட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, மன்னார் எண்ணெய் வளத்தை ஆய்வு செய்ய கூட்டு நிறுவனம். மன்னார் கடற்படுக்கையில் இருக்கும் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளத்தை கண்டறிந்து பெறுவதற்காக அரசு தனியார் கூட்டு நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளது. வலுசக்தி அமைச்சு இது பற்றிய தகவலை விடுத்துள்ளது. மன்னாரில் குறித்த வளமுள்ளது என்று முன்னரே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டிருந்தது. நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடான நிலையில் அல்லது எரிபொருள் விலை அதிகரிப்பு அடிக்கடி ஏற்பட்டு வருகின்ற நிலையில் சர்வதேச சந்தை விலையேற்றம் மாறுகின்றமையால் தான் விலை அதிகரிப்பு ஏற்படுகின்றது என்று அரசாங்கம் காரணம் கூறி வருகின்றது. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த பல்வேறு யோசனைகளையும் அரசு ஆராய்ந்து வருகின்றது. எனினும் அதற்கு உரிய தீர்வு இன்னும் காணப்படவில்லை. இந்நிலையில் குறித்த பகுதியை ஆய்வு செய்ய கூட்டு நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக அரசு குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக, மைத்திரியின் மகனும் ஜனாதிபதி வேட்பாளராம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட உள்ளேன் என்று சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேனவின் புதல்வர் தகாம் சிறிசேன தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சியொன்றில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக, ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகினார் அர்ஜுன ரணதுங்க. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க அந்த கட்சியிலிருந்து நேற்று விலகிவிட்டேன் என்று அறிவித்துள்ளார். இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் தவிசாளர் பிரதித்தலைவர் மற்றும் பொதுச் செயலாளருக்கு அறிவித்துள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக, ஒமிக்ரோனை தடுக்க அதிஉச்ச நடவடிக்கை, சஜித் வலியுறுத்து. ஒமிக்ரோன் என்ற புதிய வகையான கொரோனா வைரஸ் பிறழ்வை எமது நாட்டுக்குள் பரவாமல் தடுப்பதற்கு முன்கூட்டியே சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள செய்திகள். இனி பலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். பலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, வடமாகாணத்தில் மேலும் 3,000 ஏக்கர் காணி விடுவிப்போம். அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக சபையில் அமைச்சர் மகிந்தானந்த தெரிவிப்பு. வடக்கில் மேலும் 3,000 ஏக்கர் நிலப்பரப்பை விடுவிப்பதற்காக அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் மேய்ச்சல் நிலத்திற்கான பற்றாக்குறை காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் நேற்று பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் பண்ணையாளர்களுக்கும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படுவதாகவும் பாராளுமன்றில் நேற்று முற்பகல் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே வடக்கில் மாத்திரமன்றி நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த பிரச்சினை காணப்படுவதாக குறிப்பிட்டார். அத்துடன் வடக்கில் 3,000 ஏக்கர் நிலப்பரப்பை விடுவிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக, சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு ஜேர்மன் அரசு உதவ வேண்டும்.
ஜேர்மன் தூதுவரிடம் மாநகர சபை முதல்வர் கோரிக்கை. தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு ஜேர்மன் அரசு உதவ வேண்டும் என இலங்கைக்கான ஜேர்மன் தூதுவரிடம் மாநகர சபை முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் ஜால் மாநகர சபைக்கு விஜயம் செய்த ஜேர்மன் தூதுவரிடம் ஜால் மாநகர சபை முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் இதனை தெரிவித்துள்ளார். இச்சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதாகவும் தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை பெற்றுக்கொள்வதற்கும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பு உட்பட அனைத்து அநீதிகளுக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஜேர்மன் உள்ளிட்ட சர்வதேச சமூகம் உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக முதல்வர் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக, மாவீரர் தினம் அனுஷ்டிப்பு, கோயில் பூசகர் உட்பட இருவர் மட்டக்களப்பில் கைது. மாவீரர் தினம் அனுஷ்டிப்பு தொடர்பில் கோயில் பூசகர் உட்பட இருவர் மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவீரர் தினத்தை அனுஷ்டித்த இரண்டு பேரை தாம் கைது செய்துள்ளதாக அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை கடுக்காமுனை பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடுக்காய்முனை பிள்ளையார் கோயிலின் பூசகரும் இன்னும் ஒரு நபருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக, ஒமிக்ரோன் ஆபத்தானது, அனைத்து நாடுகளுக்கும் பரவும் அபாயம், உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை. புதிதாக இனங்காணப்பட்டுள்ள ஒமிக்ரோன் வைரஸ் சர்வதேச அளவில் பரவக்கூடிய வாய்ப்புள்ளது என எச்சரித்துள்ள உலக சுகாதார ஸ்தாபனம் கடுமையான விளைவுகளை அது ஏற்படுத்தக்கூடும் என்று கூறியுள்ளனர். ஆகையால் அதற்கு முகம் கொடுப்பதற்கு தயாராகுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை பலம்புரி பத்திரிகையில் அமைந்த செய்திகள். இனி ஈழநாடு பத்திரிகையின் செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, ஒமிக்ரோன் திரிவு வைரஸ் நாடு முழுவதும் பரவக்கூடும், சுகாதார சேவை பிரதிப்பணிப்பாளர் எச்சரிக்கை. புதிய ஒமிக்ரோன் திரிவு வைரஸால் பாதிக்கப்பட்டு நாடுகளிலிருந்து பயணிப்பவர்கள் இந்த திரிவை காவி செல்பவர்களா என்பதை அடையாளம் காண முடியாது என்று சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இதனால் நாடு முழுவதும் வேகமாக இந்த தொற்று பரவக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஈழநாடு பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக, எமது வளங்களால் வரும் வருமானத்தில் எம் தேசத்தை அபிவிருத்தி செய்யுங்கள், கஜேந்திரன் எம்பி பாராளுமன்றில் கோரிக்கை. மன்னாரில் எரிசக்தி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, அதன் மூலம் நாட்டின் கடனை அடைக்க முடியும் என்ற கருத்து வலிசக்தி அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ளது. அது நல்ல விடயமே. எங்கள் தேசத்தில் கண்டுபிடிக்கப்படும் வளங்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் எங்கள் தேசத்தின் பொருளாதார அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். எமது மக்கள் புறக்கணிக்கப்படுகின்ற நிலைமை தொடரக்கூடாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுகளுக்கான நிதியொதுக்கீடு தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஈழநாடு பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக, சித்தார்த்தன் தலைமையில் மாவை இணைவது மகிழ்ச்சி. சித்தார்த்தன் தலைமையில் எதிர்காலத்தில் மாவை சேனாதிராஜா இணைவது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு மேலும் தெரிவித்ததாவது, தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாட்டில் செயலாற்ற வேண்டும், அந்த வரலாற்று தேவையை உணர்ந்து கொண்டுள்ளோம். இதன் முதல் கட்ட கலந்துரையாடல் கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சி தலைவர்களுக்கிடையில் நடைபெற்றது. அதற்கு பெரும் ஆதரவை அனைவரும் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் சித்தார்த்தனே எங்களோடு முனைப்பாக தொடர்ந்து செயலாற்றினார். மற்ற கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கும் கூட்டங்களை ஒருங்கிணைப்பதற்கும் அளப்பரிய பங்கை அவரே செலுத்தினார் என்று அவர் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஈழநாடு பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக, பானின் விலை மட்டுமே ஜாழ்ப்பாணத்தில் உயரும், ஜாழ் மாவட்டத்தில் பானின் விலை மட்டுமே 10 ரூபாயால் அதிகரிக்கப்படுகின்றது. இதனால் 450 கிராம் எடை கொண்ட ஒரு ராத்தல் பானின் விலை 85 ரூபாயாக இருக்கும். ஏனைய வெதுப்பக பொருட்களின் விலைகளில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்ட வெதுப்பக உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் ஜாழ் மாவட்ட வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கங்களுடன் மாவட்ட அரசாங்க அதிபரின் தலைமையில்
மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை உத்தியோகத்தர்கள் ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் பான் உற்பத்தி மற்றும் விலை தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் கோதுமை மாவின் விலை அதிகரித்தமையால் ஒரு ராத்தல் பானின் விலையை 85 ரூபாயாக அதிகரிக்க முடிவு எடுக்கப்பட்டது. ஏனைய வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் தீர்மானிக்கப்பட்டதாக ஜாழ் மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இகலநாடு பத்திரிகையில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக, எரிபொருள் விநியோக அதிகாரம் இந்தியாவுக்கு வழங்கப்படாது, பலிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில. எமது நாட்டில் வடக்கு கிழக்கு உட்பட எந்த ஒரு பகுதிக்குமான எரிபொருள் விநியோகிக்கும் அதிகாரம் இந்தியாவுக்கு வழங்கப்படாது என வலிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை ஈழநாடு பத்திரிகையில் அமைந்த செய்திகள். இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.